இப்போ சொல்றேன், உங்க எல்லார் முன்னாலையும் சொல்றேன், என் முத பொண்ணுக்கும் அவ மனசார விரும்பின அந்த பையனுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே இங்க கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்துல என்னுடைய இரண்டாவது பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் இங்க கல்யாணம் நடக்கும். ஒருவேளை நடக்காம போச்சு, இந்த படையப்பனோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். என்ன பிரச்சனை? பொண்ணுகிட்ட பேசினேன், அது அவாலாம் அடிச்சிட்டான். திருப்பி அடிச்சாம்னா? என்னை விட பெரியவன்டன். அதனால கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க. எதுக்கு? நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். கண்டிப்பா மாறும் ரஜினா. அது அப்படிக்கே அழகு இல்லையா? அப்படி எதிர்பார்க்கிற அப்ப நான் இல்லை. காலையில சூரியன் உதிக்கையிலேயே ஓட ஆரம்பிச்சிருவாயா? கல்லு முள்ளு காடு மேடன்னு பார்க்காம ஓடுவாயா என் பொண்ணு? ஐயா, உங்களை எல்லாம் கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. என் பொண்ணு விட்டுருக்கையா? தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா.